வணக்கம் காரைக்குடி மருத்துவர் பேசுகிறேன் அதாவது நேற்றைய தினம் தான் என்னென்னா தடுப்பூசி சம்மந்தமாக தடுப்பூசி போடும் முன்னாடி பின்னாடி என்ன கவனிக்கணும் எப்படி நடந்துக்கணும் குழந்தை எப்படி குள்பாட்டணும் அப்படிங்கிற வீடியோ போட்டேன் அதில் விடுதல் தகவல்னு சொல்ல முடியாது நேற்றே இதை நோட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டேன் எல்லாம் ட்ரையல்லாம் பார்த்தாச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நேற்றைய வீடியோவே பத்து நிமிஷத்தை தாண்டிடுச்சு அதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக பத்து நிமிஷத்தையும் முழுசாக வந்து ஒருத்தராவது பார்த்துருப்பீங்கன்னா சந்தேகம் என்ன ஏன்னா தள்ளி தள்ளி விட்டு பத்து நிமிஷம் வீடியோவை அதிக வச்ச ரெண்டு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் தான் நீங்கள் பார்க்குறீங்க விஷயத்தை எப்படி புரிஞ்சிக்கிறீங்கன்னா எனக்கு தெரியலை சரி அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் விட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க என் சேனல் பக்கிட்டே வராதிங்க தயவு செஞ்சு உங்களை மாதிரி ஒரு வாசகர்கள் உங்களை மாதிரி ஒரு வியூவர்ஸ் வந்து எனக்கு தேவையே இல்லை சப்ஸ்கிரைப் செஞ்சால் என் சேனலில் பாருங்கள் இல்லாடி பார்க்காதீங்க ரைட் இப்போ வந்து தடுப்பூசி எந்த டயத்தில் குழந்தைக்கு போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தடுப்பூசி எந்த டயத்தில் குழந்தைக்கு போடக்கூடாது அல்லது போடுவதை தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயம் இதுவும் ஒரு முக்கியமான விஷயந்தான் அதாவது இதில் வந்து மூணு வகையாக பிரிக்கலாம் தடுப்பூசி எப்பொழுதெல்லாம் போடக்கூடாதுன்னா ஒன்று குழந்தைக்கு உள்ள சூழ்நிலை தாய்க்கு உள்ள சூழ்நிலை பொதுவான சூழ்நிலை இது மூணு மூணு காரணங்களால் குழந்தைக்கு தடுப்பூசி போடக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து குழந்தைக்கு பார்ப்போம் குழந்தைக்கு எப்பொழுதெல்லாம் தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான இருமல் நல்ல வார்த்தையை கவனிங்க கடுமையான இருமல் தொடர்ந்து இருமல் அது ஹீட்டாக இருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் சரி இருமல் அல்லது தும்மல் மூக்கு ஒலிக்கிட்டே இருக்குது கடுமையான சளி பிடிச்சிருக்கு காய்ச்சல் இருக்குது அதை விட முக்கியமாக வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னாலே தடுப்பூசி போடுறத தள்ளி போடலாம் திருப்பி சளி தொடர் இருமல் கடுமையான இருமல் தும்மல் காய்ச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி இருக்க டயத்தில் தடுப்பூசி போடுவதை ஒத்தி வைக்கலாம் தவறில்லை சரி இது வந்து குழந்தையை பொறுத்தளவு உள்ள சூழ்நிலை அம்மாவுக்கு என்ன அம்மாவுக்கு எப்படி இருந்தாங்க சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஏன்னா அம்மா தானே உங்களுக்கு குழந்தையை கவனிக்கிறோங்க தடுப்பூசி போட்டால் கண்டிப்பாக காய்ச்சல் வரும் புள்ள நோய் நோய் நாளும் மூணு நாளாவது பிள்ளைய வந்து கண்டிப்பாக அவர்கள் முழு அரவணைப்பில் வச்சுருக்கணும் அப்போ அம்மாவுக்கு எந்த மாதிரி சூழ்நிலைன்னா அம்மாவுக்கு வந்து இப்போ பீரியட் டைமாக வருது இன்றைக்கே தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுருணும் சில பேர் வந்து பயங்கரமாக வந்து ஒரு முட்டாத்தனம்னே சொல்லலாம் இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி தடுப்பூசி போடணும்னா இன்றைக்கி இல்லை கொண்டே தலைகளாக நின்னாவது போட்டு வந்துடுறது மற்ற சூழ்நிலைகள் வந்து எதையுமே கன்சிடர் பண்ணுறது கிடையாது அப்படித்தான் போடணும்னு அவசியம் இல்லை சரியா அதனால் அம்மாவுக்கு வந்து பீரியட் டைம் ஏன்னா பீரியட் டைத்தில் எல்லா பெண்களுமே ஓரளவு மிகுந்த உடல் சோர்வு மற்ற வேதனைகள் இருக்கத்தான் சார் அதனால் பீரியட் டைத்தில் இருந்தாலும் சரி இல்லை நாளைக்கு நாள் கழிச்சு பீரியட் டைம் அப்படின்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சாலும் சரி அந்த டயத்தில் வந்து குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுக்கிட்டு நீங்கள் வேதனைப்படாதீங்க ஒன்று வந்து தாய்க்கு காய்ச்சல் இருந்தாலும் சரி தாய்க்கு வயிற்று வலி காய்ச்சல் சளி தொல்லை மற்ற நோய் தொற்றுகள் இருக்கும் பொழுது குழந்தைக்கு தடுப்பூசி போடாதீங்க ஏன்னா இவங்க ஃப்ரீயாக இருந்தால் தான் குழந்தையை கவனிக்க முடியும் அதனால் தாயுடைய சூழ்நிலையும் கவனிங்க இது தாயுடைய சூழ்நிலை பொதுவான சூழ்நிலைன்னு சொல்கிறீங்களே அது என்ன சார் குழந்தைக்கு ஊசி போடுறதுக்கும் பொதுவான சூழ்நிலைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி போய் தடுப்பூசி போட்டு வந்துட்டிங்க நாளைக்கு வந்து யாராவது சொந்தக்கார கல்யாணம் சொந்தக்கார சடங்கு சொந்தக்கார புதுமனைப்புக்கு விழா கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறது அதுதான் பொதுவானது அது மாதிரி முக்கியமான வீட்டு விசேஷம் உறவினர் விசேஷம் கிராமத்து விசேஷம் நம்ம தெருவில் கோயில் திருவிழா போயே ஆகணும் இது மாதிரி தவிர்க்க முடியாத சொந்தம் பொது விழாக்கள் பக்கத்தில் இருக்கா ஒரு நாள் ரெண்டு நாளில் இருக்கா போயே ஆகணுமா வெளியூர் பயணம் கண்டிப்பாக போய் ஆகணும் அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் ஊசி போட்டு பிள்ளைய காய்ச்சலோடு தூக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரெட்ட கஷ்டமாகிடும் அதனால் கண்டிப்பாக பொதுவான விஷயம் என்ன கவனிக்கணும் இதெல்லாம் கவனிக்கணும் கோயில் திருவிழா கவனிக்கணும் உறவினர் விசேஷம் கவனிக்கணும் வெளியூர் பயணம் கவனிக்கணும் மற்ற தவிர்க்க முடியாத ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இதெல்லாம் பார்த்துட்டு திட்டமிட்டு போடுங்க அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் திட்டமிடல் அவசியம் அப்படி திட்டமிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைங்குறதுக்கு இதுதான் உதாரணம் இதெல்லாம் வந்து நீங்கள் கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டீங்க தடுப்பூசி தானே போட வேண்டியதானே நினச்சிருப்பீங்க அதில் மூணு வகையாக பிரித்து திரும்ப தெளிவாக சொல்லிவிட்டோம் தகவலை கேட்டது மட்டும் இல்லாமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கை இனிமையாக அமையும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வணக்கம்